ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 6வது பாசுரத்தை பார்ப்போம். தனது தங்கை தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த குழந்தை கண்ணனால் தனது உயிருக்கு ஆபத்து என்று அசரீரி மூலம் கேட்ட கம்சன் குழந்தையை கொல்ல பல முயற்சிகள் செய்கிறான். அதற்கு முதலாவதாக பூதனை எனும் அரக்கியை அனுப்பினான். அவள் தனது முளைப்பாலில் விஷத்தை வைத்து குழந்தை கண்ணனுக்கு கொடுத்தாள். தன்னை கொல்ல வந்தவள் இவள் என்று உணர்ந்த கண்ணன் நஞ்சு கலந்த முளைப்பாலோடு அவளது உயிரையும் உறிஞ்சினான். பரந்தாமனே கண்ணனாக அவதரித்து அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தார். இதை உணர்ந்த பூதனை சந்தோஷமாக உயிர் நீத்தாள். இரண்டாவதாக வந்த சகடன் என்ற அரக்கன் சக்கரம் வடிவில் வந்தான். அவனையும் பந்து போல் சுழற்றி வீசி மாய்த்தான் கண்ணன். மூ உலகங்களையும் ரட்சிப்பதற்காக கிருஷ்ண அவதாரம் எடுத்து வந்த ஸ்ரீமன் நாராயணனை சதா நேரமும் ஹரி ஹரி என்று அவன் நாமம் சொல்லி ஜபித்து வரும் முனிவர்களும் யோகிகளும் நம் எல்லோரையும் எம்பெருமானின் அடி சேர்க்க இப்புவியில் அவதரித்தவர்கள். எனவே கோதை சொன்னது போல் நாம் அனைவரும் திருமாலின் திருநாமங்களை ஜபித்து அவன் பாதம் சேர்வோமாக. புள்ளும் சிலம்பினக்கான் புள்ளரையின் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முறை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியின்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். உள்ளும் சிலம்பினகான் புள்ளரையின் கோயிலில் பறவைகள் அதிகாலையில் கூவிடும் இனிய ஒலி இன்னும் கேட்கவில்லையா? வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ? திருக்கோவிலில் ஒலிக்கும் சங்கின் பேருளி கேட்கவில்லையோ? பிள்ளாள் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு. அன்பு தோழியே, நீ உடனே எழுந்திரு. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி பேய் வடிவம் கொண்ட பூதனை என்னும் அரக்கியின் முலையில் நஞ்சுள்ள பாலை உண்டு அவளது உயிரை பறித்தவனே, சக்கர வடிவில் வந்த சகடன் எனும் மரக்கனை மாய்த்தவனே, வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை வெண்மை நிறத்துடன் கூடிய ஆதிசேஷன் எனும் பாம்பின் மேல் துயில் கொண்ட முதல்வனே, உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் முனிவர்களும் யோகிகளும் செய்யும் தவத்தினால் தன் உள்ளத்தால் அவனை நினைந்து மெல்ல எழுந்து அறியன்ற பேரரவம் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலை கேட்க உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். மெல்ல எழுந்து உள்ளம் குளிரும்படி அனுபவிப்பாயாக. அதிகாலையில் கூவிடும் பறவைகளின் ஒலி இன்னும் கேட்கவில்லையோ? திருக்கோயிலில் ஒலிக்கும் சங்கின் பேரொலி கேட்கவில்லையா? அன்பு தோழியே, நீ உடனே எழுந்திரு. பேய் வடிவம் கொண்ட பூதனை என்னும் அரக்கியின் முலையில் நஞ்சுடன் கூடிய பாலை உண்டு அவளது உயிரை மாய்த்தவனை, சக்கர வடிவில் வந்த சகடன் எனும் மரக்கனை கொன்றவனை, வெண்மை நிறத்துடன் கூடிய ஆதிசேஷன் எனும் பாம்பின் மேல் துயிலுண்ட முதல்வனை, முனிவர்களும் யோகிகளும் தவத்தினால் தன் உள்ளத்தை நினைந்து ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலை கேட்க மெல்ல எழுந்து உள்ளம் குளிரும்படி அனுபவிப்பாயாக என்று கூறி தோழியை எழுப்புகிறாள் ஆண்டாள்.